அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆலினா மேக சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது தர்பூசணி ஜூஸ். இது வந்து சம்மர் சீசனுக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. நீங்க இது வந்து டெய்லி எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை தான் நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்குள்ள இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்றேன். அது என்னன்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு சொல்லுங்க. ஒரு ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வாசல்ல உட்கார வச்சுதான் எக்ஸாம் அட்டன் பண்ண சொல்லுவாங்களாம். ஏன் அப்படின்ட்டு நீங்க வந்து ஆன்சர் சொல்லுங்க. இது எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். வாங்க, ஒரு ஜூஸர் எடுத்திருக்கேன். இதுல தர்பூசணி எல்லாமே வந்து சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கேன். கொட்டை எடுத்துட்டேன், அதை வந்து இதுல போட்டுக்கலாம். அடுத்தது 2 ஸ்பூன் ஜீனி போட்டுக்கலாம். இப்ப நெய்ஸா அடிச்சு எடுத்துக்கலாம். தர்பூசணியை இப்ப நல்லா நெய்ஸா அரைச்சு எடுத்தாச்சு. அடுத்தது இப்ப ஒரு கிளாஸ்ல நம்ம மாத்திக்க போறோம். அதுல 1 1/4 பங்கு எலுமிச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதுல சேர்த்துக்கணும். அடுத்தது ஜூஸர்ல உள்ள அந்த இதை வந்து நம்ம இதுல மாத்திக்கலாம். இது ஜூஸருங்கிறதுனால வந்து அப்படியே ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. நீங்க மிக்சியில போட்டாலும் நீங்க வந்து வடிகட்டி நீங்க எடுத்துக்கலாம். இப்போ தர்பூசணி ஜூஸ் ரெடி ஆயிருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சம்மர் சீசனுக்கு தர்பூசணி டெய்லி நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு உங்களோட ஒப்பீனியனை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆலினால் மேக்கப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.